நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நினைங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல ஜி வி மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்கிற டியர் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப நாளாக மாப்பிளை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு குரட்ட விடுற பிரச்சனை இருக்கிறதாலையும் எல்லா மாப்பிள்ள அவங்க அதை ஓப்பனாக சொல்லிடுறதாலையும் ரொம்ப நாட்களாக அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல வருணமே அமையாமல் இருக்கு ஹீரோ ஜி வி பிரகாஷோட வீட்டில் அவருடனே காலி வெங்கட் தான் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போய் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் அந்த வீட்டோட பிரெட் வின்னர் ஜிவி பிரகாஷ் ஒரு சின்ன டிவி சேனலில் நியூஸ் ரீடராக இருக்காரு அவருக்கு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் அவரோட அண்ணன் கட்டாயப்படுத்துறதால உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவரோட அண்ணன் சொல்கிறதால ஐஸ்வர்யா ராஜேஷை பொண்ணு பார்க்க போகிறாரு ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷோட அம்மா வந்து அவங்க இந்த குரட்ட வெட்டுற பிரச்சனை யார்கிட்டையும் சொல்லாத வந்திருக்கிற கிட்ட அதை சொல்லாத சொன்னால் உனக்கு மாப்பிளையே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதால ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னோட அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தற்காலிகமாக அந்த கொரட்ட வெடுற பிரச்சனை வந்து ஜிவி வந்து மறைச்சிடுறாங்க இதில் ஹைலைட் என்னென்னா ஜிவி பிரகாஷ் ஒரு லைட் ஸ்லீப்பர் அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பென்சில் கீழே விழுந்தா கூட அவரோட தூக்கம் களைஞ்சிரும் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கொரட்டை விட்டுற பிரச்சனை இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த ரிவியூவில் சில மைல்டு ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட பெர்ஃபாமன்ஸஸ் தன்னோட கணவன் கூட சகஜமாக பழகவும் முடியாமல் தன்னோட பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுனே புரியாமல் தவிக்கக்கூடிய காட்சிகளில் ஐப்பிரா ராஜேஷ் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க குறிப்பாக கொரட்ட பிரச்சனைக்காக கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தப்படுறப்போ அவங்க எவ்வளோ சங்கடமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் மூலமாக ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க காளி வெங்கட் பிளாக்ஷிப் நந்தினி தலைவாசல் விஜய் கீதா கைலாசம் இளவரசு ரோஹினி அப்துல் எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரத்தில் சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ் பல முக்கியமான காட்சிகளில் இன்னும் பெட்டராக எமோட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் கூட நாட் பேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ் கனவு காண்றப்போ அவர் ஒரு கனவுக்குள்ள இருக்கப்போ குறட்டை கேட்குற மாதிரியான விஷுவல்ஸ் ஜிவி பிரகாஷ் பக்கத்து பேட்டில் இருக்காருன்னு நினச்சி காலி வெங்கேட் பேசக்கூடிய ஒரு சீனு அங்கங்கே ஒரு சில காட்சிகள் ஃபன்னியாக இருந்தது எவ்வளோ மோசமான நாளாக இருந்தாலும் அது ஒரு நாள் தான் அப்படின்னு ரோஹினி சொல்லக்கூடிய ஒரு சீன் அது அவளோட வாழ்க்கை அவளோட உடம்பு அவள் என்ன வேணா முடிவெடுக்கட்டும் என் பொண்ணு என் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து யாராச்சும் சிரிச்சாங்க அப்படின்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இளவரசு சொல்லக்கூடிய சீன் இந்த மாதிரி ஒரு சில எமோஷனல் காட்சிகளில் வசனங்களும் நல்லா இருந்தது நான் இப்போ சொன்னேன் இந்த ரெண்டு மூணு விஷயங்களை தவிர ஒரு மூணு நாள் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தவிர இந்த படத்தில் எவ்வளோ தேடினாலும் சுவாரஸ்யமான விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்லாம் வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தோட தொடக்கத்துலேருந்து வரக்கூடிய எந்த விஷயங்களுமே ரிலேட்டபிளாக இல்லை எஃபெக்டிவாக இல்லை இந்த படம் முழுக்க வரக்கூடிய காமெடி காட்சிகள் சீரியஸான காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ரொம்ப ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்குது உதாரணத்துக்கு ஹீரோ அவரோட குடும்பம் முழுக்க உட்காந்து அவரோட அம்மா அண்ணன் ஒய்ஃப்னு எல்லோரும் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சீன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபேக்காக இருந்தது ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து ரொம்ப சின்ன படம் தான் ரெண்டே கால் மணி நேரம் தான் ஓடுது ஆனால் படத்தை பார்க்கும்போது ஏதோ மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடுற மாதிரி ரொம்ப லென்த்தாக ஃபீல் ஆகுது இந்த படம் முழுக்க நிறைய சீரியஸான சீன்ஸ் காமெடி சீன்ஸ் எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது ஆனால் அது எதுவுமே கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தை ஒரு காமெடி படமாக கொண்டு போகிறதா இல்லை ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிறதா அப்படிங்கிறதுலே வந்து பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் சில நல்ல சென்டிமெண்ட் காட்சிகளுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு தன்னோட கொட்ட பிரச்சனையால் தன்னோட கணவன் ரொம்பவே அவதிப்படுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனைவி இருபத்தஞ்சு வருஷமாக தன்னோட கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ரெண்டு பசங்களோட அம்மா ரொம்பவே பேட்டியாக்களாக ஆணாதிக்க பான்கோடு இருக்கக்கூடிய ஹீரோட அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறது இந்த மாதிரி நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தும் கூட அது எதையுமே சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க இந்த எமோஷன்ஸ் எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ரெண்டு மூணு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து எங்கெங்கேயோ இருக்காங்க எங்கேயுமே நின்று நிதானமாக எதையுமே சொல்லலை படத்தோட முதல் அரை மணி நேரத்தில் ஹீரோ ஹீரோயினோட கல்யாணத்தை காட்டுறாங்க அதுக்கு ஒரு பாட்டெலாம் வருது அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட குறட்ட விஷயத்தையே வந்து ரிவல் பண்ணுறாங்க ஹீரோவுக்கு அதுக்கப்புறமா அதை வச்சு டிவோர்ஸ் பிரச்சனைன்னு ஒன்று போகுது அதுக்கப்புறம் குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை அபார்ஷன் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு பின்னால் சம்பந்தமே இல்லாமல் இருபத்தஞ்சி வருஷம் முன்னால் காணாமல் போன அப்பாவை தேடி ஒரு பயணம் அப்படின்னு போகிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்பாவை ஏற்றுக்கிறது அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றதுன்னு அப்படியே படம் போகுது போகுது போய்கிட்டே இருக்குது இந்த படத்தில் ஓரளவுக்கு ஒர்கவுட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எமோஷனல் சீன் எதுனா செகண்ட் ஹாஃபில் ஹாஸ்பிட்டலில் காளி வெங்கட் ரொம்ப கோபமாக பேசக்கூடிய ஒரு தான் அந்த சீன் மட்டும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மற்றபடி இந்த படத்தில் வரக்கூடிய சென்டிமெண்ட் காட்சிகள் எதுவுமே கொஞ்சம் கூட செட்டாகவே இல்லை அதாவது இந்த படத்தோட கோர் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட குரட்ட பிரச்சனை தான் ஹீரோயினை படத்தோட ஆரம்பத்துலேருந்தே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவங்களோட கொரட்ட பிரச்சனையாலேயே ஹீரோ உட்பட எல்லாருமே அவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்க இந்த பேசிக்கான இந்த கோர் விஷயத்தை கூட நம்மளால எம்பத்தைஸ் பண்ண முடியலை அந்த அளவுக்கு வீக்கான ரைட்டிங் தான் படம் முழுக்க இருக்கு உன்னோட குடும்பமானத்தை உன்னோட பெர்ஃபெக்டான பையனை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் தன்னோட அம்மா கிட்ட பேசக்கூடிய ஒரு சீன் ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் குன்னூர்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசக்கூடிய ஒரு சீன் காலி வெங்கட்டுக்கும் அவரோட மனைவிக்குமான ஒரு எமோஷனல் சீன் அப்படின்னு இந்த மாதிரி பல முக்கியமான காட்சிகள் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் வெறுமனே வசனமாக மட்டுமே தான் நம்மளை கடந்து போகுது எதுவுமே நமக்கு ஃபீல் ஆகவே இல்லை எப்போல்லாம் இந்த கதை ஓரளவுக்கு செட்டாகி ஃப்ளோவாக போக ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னு போட்டுடுறாங்க செகண்ட் ஆஃப்பில் வந்து ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு போட்டு அதை மொத்தமாக கடந்து போயிடுறாங்க மூவ் ஆகி போயிடுறாங்க ஏற்கனவே இந்த படத்தோட முதல் ஒன்றே முக்கால் நேரம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாமல் ரிலேட்டே பண்ணிக்க முடியாத அளவில் போயிட்டுருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறது அங்கே தாபாவில் ஒரு பாட்டு வரதெல்லாம் பார்க்குறப்போ தலையில் அடிச்சிக்கலாம் போல தான் இருந்தது அண்ட் இந்த படம் முழுக்க நிறைய விஷயங்கள் மேக்கிங்லேயும் சரி ரைட்டிங்லேயும் சரி ரொம்ப அமைச்சூராக இருந்தது நிறைய விஷயங்கள் ரொம்ப நாடகத்தனமாக ஃபில்மியாக இருந்தது உதாரணத்துக்கு கோர்ட்டில் பின்னால் நிற்கக்கூடிய மக்கள் சிரிக்கிறது கூட்டத்தில் சிரிக்கிறது டே இவங்க தானே அதை குரட்ட கொடுமோ அப்படின்னு கூட்டத்தில் கமெண்ட் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சினிமாத்தனமாக இருந்தது இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸ் இந்த படத்தோட மியூசிக் இந்த படத்தோட பாடல்கள் எதுவுமே பெருசாக மனசில் நிற்கவே இல்லை கடைசியில் வரக்கூடிய ஒரு சோக பாட்டு மட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது மற்றபடி வர எந்த பாட்டுமே கொஞ்சம் கூட ஆவரேஜாக கூட இல்லை பின்னணிஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க அதனால் நிறைய காட்சிகளில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே சரியாக புரியலை அதே போல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே சரியாக உட்காரல அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி பேக்ரௌண்ட் ஸ்கோரை வச்சு அதை மேட்ச் பண்ணுவோம் அதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப தனியாக உறுத்திட்டு தெரிகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த கதைகளை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் எதுனா தன்னோட ரெண்டு சின்ன குழந்தைகளையும் மனைவியும் இருபத்தஞ்சு வருஷம் முன்னால் விட்டுட்டு ஓடின ஒரு அப்பாவை அதுவும் எக்கச்சக்கமான கடனோடு விட்டுட்டு ஓடின ஒரு அப்பாவை அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து அம்மா ரெண்டாவது பையன் ரெண்டாவது மருமக மூத்த மருமகள்னு எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பாவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் அதை எதிர்த்து நியாயமான கேள்வி கேட்கக்கூடிய அண்ணனே வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டுறதும் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை சரி அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் அது கொஞ்சமாவது கன்வின்சிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஓகே அப்படி விட்டு ஒரு ஆளை வந்து திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல அட்லீஸ்ட் அந்த அம்மா கேரக்டரோட எமோஷனே ஆகுது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாக காட்டியிருந்தாங்கன்னா அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அங்கேயும் வந்து ரைட்டிங் ரொம்ப வீக்காக தான் இருந்தது அந்த எமோஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை சரி அது கூட பரவாயில்ல ஏன்னா ஹீரோட அம்மா வந்து போன தலைமுறையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கலாம் ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் ஹீரோ கேரக்டரையும் அவ்வளோ தொங்கு தொம்பு தொங்குறாங்கன்னு தெரியல ஏன்னா தன்னை கொஞ்சம் கூட மதிக்காத தன்னையோ இல்லை தன்னோட பிரச்சனையோ வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத கொஞ்சம் கூட வந்து எம்பத்திட்டிக்கு அப்ரோச் பண்ணாத அந்த ஹீரோ கேரக்டரை ஏன் பின்னாலே சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் புரியலை அது ரொம்பவே தப்பாக தெரிஞ்சது ஹீரோ கேரக்டர் பின்னாலே போய்ட்டு கெஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க தன்னை லவ் பண்ண சொல்லி டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி மன்றாடி கேட்குறாங்க ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு டாக்ஸிக்கான ஆள் கூட இருக்கிறத விட டிவோர்ஸ் பண்ணிட்டே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்குறேன் நமக்கு தோணுச்சு இத்தனைக்கும் அந்த ஆள் வந்து வேலை வெட்டி கூட போகலை மூணு வருஷமாக சும்மாவே இருக்காரு கார்டனிங் பண்ணுறேன் பேஷன் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்காரு மொத்தத்தில் இந்த டியர் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வார வாரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நடிகர் ஜிவி பிரகாஷ் நம்ம கூட சைக்காலஜிக்கலாக விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு வாரம் முன்னால் ரிலீஸ் ஆன அந்த ரெபல் படத்தை பார்க்கும்போது என்னையா இது இப்படி சொதப்பான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் போன வாரம் ரிலீஸ் ஆன கல்வன் படத்தை பார்க்கும்போது இந்த படத்துக்கு ரபலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இப்போ இந்த டியர் படத்தை பார்த்ததுக்கு பின்னால இந்த கல்வன் டியர் இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது நிஜமாவே ரபல் கொஞ்சம் பெட்டர் தான் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க கொரட்டை பிரச்சனை பற்றின இந்த படத்தை பார்க்கலான்னு தேட்டருக்கு போனால் அங்கே தேட்டர் முழுக்க கொரோட்ட சத்தமாக தான் இருக்குது ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே இந்த டியர் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம் நன்றி